திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்று தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர். நம்ம தொண்டில் சிறந்தவர், உழவாரப்பணியே பெரும்பணியாக செஞ்சு இறைவனுடைய அடியை சேர்ந்தவர். இவர் திருச்சேரை, நாங்கள் இந்த ஊருக்கு போயிருக்கேன், நானும் என் கணவரும் போயிருக்கோம். எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம், யாரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். இது இந்த திருச்சேரையில் பண் திருக்குறுந்தொகை பதிகை எண் 77. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பாடுங்கன்னிட்ட பாடுங்கள், பாடுங்கள், கேளுங்கள். ஏன்னா தேவாரம்னா திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர். நான் இப்போ எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் எல்லாரையும் கேட்பேன். கொஞ்சம் பேசுகிறோம் இல்லையா, ஒரு மெடிக்கலாண்டை போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு கோவிலில் எவ்வளோ பேர் வராங்க, உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, கோவிலுக்கு வருவேன் அவ்வளோதான், சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் தெரியும் அப்படின்றாங்க. அவங்களெல்லாம் இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் கேளுங்க, தேவாரம் திருவாசகம் படிங்க, அதுதான் நம்மளுக்கு சொத்து, இதையெல்லாம் தெரிஞ்சிக்காது இருக்கிறீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது மாதிரி தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு இது போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, கேளுங்க. திருச்சிற்றம்பலம் ஊரிய வரும் புண்ணியம் பொய் கேடும் கூறிது ஆய அறிவு கைகூடும் சீரியார்பயில் சேரையுள் சென்னேறி நாரிபாகன் தன் நாமம் நவிழவே என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார் சடை வேத விழுப்பொருள் சென்னல் ஆர்வயல் சேரையுள் சென்னரி மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே பிறப்பு மூப்பு பெரும்பசி பான்பினி பிறப்பு மூப்பு பெரும்பசி வான்பினி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் சென்னெறியான் கழல் மறப்பது இன்றி மனத்தினுள் வைக்கவே மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியெய்தும் பயனிலை ஊமர்கள் மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியெய்தும் பயனிலை ஊமர்கள் சேடர்வாள் சேரை சென்னெறி மேவிய ஆடலான் தன்னடி அடைந்து உய்மினே எண்ணினாலும் எரி அயில் கூற்றுவன் துண்ணென் தோன்றில் துறக்கும் வழி கண்டேன் தின்னன் சேரை திருச்சென்னறி ஊரை அன்னலார் உளர் அஞ்சுவது எண்ணுக்கே தப்பிவானம் தரணி கம்பிக்கில் என் ஒப்புயில் வேந்தர் ஒருங்கு உடன் சீரில் என் செப்பமாம் சேரை சென்னெறி மே
செய்ய அப்பனார் உளர் அஞ்சுவது எண்ணுக்கே வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்து ஒவ்வாது உற்றார்களும் என் செய்வார் சித்தர் சேரை திருச்சென்னறி ஊரை அத்தர் தாம் உளர் அஞ்சுவது எண்ணுக்கே குளங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கி நீ என்று சொந்திடல் நெஞ்சமே இலங்கு சேரையில் சென்னெறி மேவிய அலங்கனார் உளர் அஞ்சுவது எண்ணிக்கே பழகினால் வரும் பண்டு உள சுற்றமும் விழவிடாவிடில் வேண்டிய எய்து ஓன திகழ் கொள் சேரையில் சென்னெறி மேவிய அழகனார் உளர் அஞ்சுவது எண்ணிக்கே பொருந்து நீன் மலையை பிடித்து ஏந்தினான் வருந்த ஊன்றி மலரடி வாங்கினான் திருந்து சேரையில் சென்னெறி மேவி அங்கு இருந்த சோதி என்பார்க்கு இடம் இல்லையே திருந்து சேரையில் சென்னெறி மேவி அங்கு இருந்த சோதி என்பார்க்கு இடம் இல்லையே திருச்சிற்றம்பலம் சுவாமி சென்னெறி அப்பர் அம்பாள் ஞானவல்லி எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா இந்த என்ன என்ன சம்பாரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார் சடை வேத விழுப்பொருள் சென்னல் ஆர் வயல் சேரையுள் சென்னெறி மண்ணு சோதி நம்பால் வந்து வணங்குங்க அப்படின்றாரு பிறப்பு மூப்பு பெரும் பசி நம்மளுக்கு அந்த பசியே பிணியாயிடுச்சு அதை வான் பிணி இறப்பு நீங்கி நம்ம பிறக்கிறோம் வயசாகிறோம் பசி பசின்னு சாப்பிட்றோம் அதுக்கு மேலே இறப்புன்ற வான் பிணி நீங்கி இங்கி இன்பம் வந்து எழுதிடும் சிறப்பர் சேரையுள் அப்படி சென்னை அவ்வளோ இங்கே வந்து நம்ம தொழுதோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்றி மனத்தினுள் வைக்கவே அப்படின்ட்டு சொல்கிறாரு மாடு தேடி மயக்கினில் விழுந்து எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு எப்படியெல்லாம் வாழ்ந்து ஓடி எய்தும் பயனிலை ஊமர்கால் சேடர் வாழ் சேரை இறைவனை வந்து இந்த சேரையில் வந்து வணங்குங்க மேவிய ஆடலன் தன் அடி அடைந்து உய்மினே இவனுடைய திருவடியை நீங்கள் என்ன சம்பாரித்தா என்ன ஒன்றுமே கிடையாது அதுதான் திருவடின்றது தான் முக்கியமானது ஏன்னா திருவடின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா முகங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் திருவடி ஒன்று தான் இப்போ சிவபெருமான் அப்படின்னு நடராஜர் அப்படின்னு நினச்சோம்னா திருவடின்னு நினைக்கிறோம் முருகர்னு எடுத்திங்கன்னா பன்னீர் தோல் இருக்கும் கை இருக்கும் கால் எதையெல்லாம் இருக்கும் ஆனால் திருவடின்றது எல்லாருக்கும் ஒரே திருவடி தான் இரண்டு கால்கள் தான் அதனால தான் திருவடி திருவடி திருவடின்னு திருவடியை பற்றுங்கன்றாங்க போனால் கூடமோ கோயிலுக்கு போனால் கூடமோ திருவடியை பாருங்கள் திருவடியை சேவிங்க அப்படின்ற யாருன்னா மூஞ்ச பாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்கள் திருவடி அவனுடைய திருவடியை பற்றுங்க அவனோட காலை கெட்டியாக பிடிச்சிங்க எங்கே ஓட மாட்டார்ல காலை பிடிச்சிங்கன்னா நீங்கள் யாரன்னா நினைங்க ஆனால் திருவடி ஒன்று தான் எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்ணி நாளும் எரி அயில் கூற்றுவன் துண்ணன் தோன்றில் துறக்கும் வழி கண்டேன் தின்னன் சேரை திருச்சேரி உரை அண்ணலார் உலர் அஞ்சுவது எண்ணிக்கை அவர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் பயமே கிடையாது பயப்படாதீங்க தப்பி வானம் தரணி கம்பிக்கில் என்
ஒப்புயில் வேந்தர் ஒருங்கு உடன் சீரில் என் செப்பமாம் சேரை தி செந்நெறி மேவிய அப்பனார் உலர் அஞ்சுவது என்னைக்கே. பயப்படாதீங்க, எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவரை நீங்கள் வந்து அடைஞ்சிங்கன்னா பயமன்றதே இல்லை அப்படின்றார். பொருந்து நீன் மலையை பிடித்து ஏந்தினான் வருந்த ஊன்றி மலர் அடி வாங்கினான். அந்த மலையே விரலால் ஊனி மலையை கிழப்பு வச்சிட்டார் இல்லையா, அதை சொல்கிறார். அடி வாங்கினான் திருந்து சேரையில் செந்நெறி மேவி அங்கு இருந்த சோதி என்பார்க்கு இடரில்லையே. அவரை ஜோதியாக தரிசிக்கிறவங்களுக்கு எந்த இடரும் இல்லையே அப்படின்ட்டு அருமையாக திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறையில் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. இந்த பதிகத்தெல்லாம் கேளுங்க, கேட்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ சிறப்பாக என்னால் முடிஞ்சதை எளிமையாக உங்கள் காது கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேட்டு பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.